அண்மையில் கோவையில் ஒரு முதியவர் கொரோனா தொற்றால் இறந்துவிட அவர் குடும்பத்தினர் அனைவருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனை முடிவில் அனைவருக்கும் தொற்று இருப்பது உறுதியானதைத் தொடர்ந்து அந்த வீட்டின் வாசல் தகர தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்டது. இதன் பின்னர் அந்த வீட்டில் இருந்தவர்கள் வேறொரு இடத்தில் மீண்டும் கொரோனா பரிசோதனை செய்தபோது அவர்கள் அனைவருக்கும் கொரோனா நெகட்டிவ் என்று வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளான அந்த குடும்பம் கோவை சுகாதார அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்து அறிவிப்பு பலகை ஒன்றை தங்கள் வீட்டின் மீது தொங்கவிட்டது வைரலாக பரவியது. இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இதுபோல பல சம்பவங்கள் சமீப காலமாக அதிகம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் தான் PCR பரிசோதனை உண்மையிலேயே துல்லியமான முடிவுகளை அளிக்கிறதா என்பது குறித்த முக்கிய தகவலை ஆராய்ச்சியாளர்கள் பகிர்ந்துள்ளனர். அது குறித்து இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் அறவாழி இளம்பருதி. இந்தியாவில் கொரோனா வைரஸின் பிடி நாளுக்கு நாள் இறுகி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய பிறகு இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு 90,000 அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. சர்வதேச அளவில் வைரஸ் தொற்று பரவும் வேகத்தில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கொரோனா தொற்று குறித்த துல்லியமான முடிவுகளை PCR பரிசோதனை தான் அளிக்கும் என பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில், அந்த PCR சோதனையிலேயே பல குளறுபடிகள் நடப்பதாக கூறப்படுவதுதான் பலரையும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. கொரோனாவிலிருந்து மீண்ட நபருக்கு PCR பரிசோதனை செய்யும் போது கொரோனா வைரஸின் இறந்த வைரஸ்கள் சோதனைக்கு எடுக்கப்படுவதால் அவருக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் என்று பரிசோதனை முடிவுகள் காட்டலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளதுதான் இப்போதைய ஹாட் டாபிக்காக இருக்கிறது. ஒரு பஞ்சு வைக்கப்பட்ட குச்சியை நாசிக்குள்ளும் வாய்க்குள்ளும் விட்டு மாதிரிகள் எடுக்கப்படும். அந்த பஞ்சுகளை ஆய்வகத்துக்கு எடுத்து சென்று அதில் சில வேதிப்பொருட்களை கலந்து மரபணு பொருட்களை பெரிதுபடுத்தி சாம்பிளில் வைரஸின் தீவிரம் சோதிக்கப்படும். அந்த மாதிரியில் கொரோனா வைரஸின் மரபணு பொருட்கள் இருந்தால் உங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்படும். தற்போதுள்ள நடைமுறையில் நீங்கள் ஒரு கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்யும் போது உங்களுக்கு ஆம் அல்லது இல்லை என்ற பதில் மட்டுமே கிடைக்கும். அல்லது அது தீவிர தொற்று நோயாக இருக்க வாய்ப்புள்ளதா என்ற தகவலும் இருக்காது. ஏனெனில் தற்போதைய சூழலில் ஒருவரின் உடலில் எவ்வளவு கொரோனா வைரஸ்கள் இருக்கிறது என்பதை அளவிட அதிக நேரமாகும். தினமும் லட்சக்கணக்கான PCR சோதனைகள் எடுக்கப்படுவதால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வைரல் லோடு அளவை கணக்கிடுவது கடினம். வழக்கமாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு PCR சோதனை எடுக்கப்பட்டால் அவருக்கு முடிவுகள் ட்ரூ பாசிட்டிவ் என வரும். இது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஒருவர் குணமடைந்து விட்டார் எனில் அவர் உடலில் இறந்து போன கொரோனா வைரஸ்கள் இருக்கும். அப்போது அவருக்கு PCR பரிசோதனை எடுக்கப்படும் போது இறந்து போன வைரஸ்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக முடிவு வரும். இதை ஆராய்ச்சியாளர்கள் ஃபால்ஸ் பாசிட்டிவ் என அழைக்கின்றனர். இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளில் இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் கூட மீண்டும் கொரோனா தொற்றில் இருப்பதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றனர். ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்றே இல்லாமல் அவருக்கு வைரஸ் தொற்று இருப்பதாக பரிசோதனை முடிவுகள் வந்தால் அது சம்பந்தப்பட்ட நபருக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவசியமே இல்லாமல் அவர் தனிமைப்படுத்தப்படுவார். அரசு தரப்பில் இன்னும் கூடுதலாக தொற்றின் தடத்தை அறியும் முயற்சியில் தேவையற்ற கால விரயமும் அரசின் பணமும் வீணாக செலவாகும். மிக முக்கியமாக ஃபால்ஸ் பாசிட்டிவ் நபர்கள் தொற்று பட்டியலிலிருந்து நீக்கினால் கொரோனா தொற்றில் தற்போதைய அளவை பற்றி நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் பிரிட்டன் பேராசிரியர் கார்ல் ஹெனகன். பிரிட்டனில் இது குறித்து ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. ஆய்வை மேற்கொண்டவர்களில் ஒருவரான பேராசிரியர் கார்ல் ஹெனகன் தீர்வு ஒன்றை முன்வைக்கிறார். அதாவது கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்படும் போது ஆம் இல்லை என்று முடிவை காட்டுவதற்கு பதிலாக சோதனைகளின் முடிவுகளுக்கு ஒரு கட் ஆஃப் புள்ளியை கொண்டிருந்தால் மிக குறைந்த அளவில் இருக்கும் கொரோனா வைரஸ்களால் பரிசோதனை முடிவில் பாசிட்டிவ் என்று வராது என்கிறார். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இது போன்ற மேலதிக காணொலிகளுக்கான BBC தமிழின் யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள்.